வணக்கம். நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பொதுவாக இந்த விலங்குகளோட நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் முக்கியமாக யானைகள். யானைகள் வந்து திரும்பி வேகமாக துரத்தும், துரத்துனா அப்புறம் அது என்ன பண்ணும்னு நமக்கே சொல்ல முடியாது, அது நசுக்கிட்டு போயிடும். இது தெரியாமல் திருமூர்த்தி மலை, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருமூர்த்தி மலையில் ஒரு அஞ்சு நாலஞ்சு பசங்க எப்படி யானையோட விளையாடுறாங்க பாருங்கள். பின்னாடி கல்லை தூக்கி போடுறது, குச்சி எடுத்து அடிக்கிறது, துரத்துறப்போ ஓடுறது, இதை வேற வந்து வீடியோ எடுத்து வேற பரப்பியிருக்கானுங்க. ஸோ இவங்க மேலே வந்து இப்போ இம்மிடியேட்டாக போலீஸ் ஆக்ஷன் வந்து எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணி போயிட்டுருக்காங்க. எனி டைம் அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. தயவு செஞ்சு விலங்குகளை துன்புறுத்தாதீங்க, இந்த மாதிரி விலங்குகளை வந்து இம்சை பண்ணாதீங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா விலங்குகளோட நீங்கள் வந்து சண்டை போட்டாலோ, அதை துரத்துனாலோ, அதை இம்சை பண்ணாலோ, அதை கல் எடுத்து எரிஞ்சாலோ உங்களுக்கு வந்து பயங்கரமான தண்டனை கிடைக்கும். இந்திய சட்ட திட்டத்தின்படி விலங்குகளை நிச்சயமாக நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அந்த பசங்க யாருன்னு பார்த்து அவங்கள வந்து ஜெயிலில் தூக்கி போடணும், இல்லை அவங்களுக்கு தேவையான தண்டனை வாங்கி கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் பரப்பி அது இந்த இந்த விஷயங்களுக்கு காரணமானவங்களை தயவு செஞ்சு நம்ம தண்டிக்கணும், ஓகே? ஸோ அந்த அதே யானை வந்து திரும்பி கொஞ்சம் வேகமாக வந்துச்சு அப்படின்னா இவங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது அது பாட்டில் போயிட்டுருக்கு. இவங்க பின்னாடி இருந்து கல் வீசுகிறாங்க, குச்சி எடுத்து அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அன்னெசரி திங்ஸ் இது. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ.